ஹாய் எவ்ரிவன். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. 10th, 11th, 12th. ஸோ இதில் 11th வந்து நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க, சும்மானும் எதுக்கு குவாலிஃபை எக்ஸாம் தானே, பெரிய அளவில் எங்கேயுமே எடுத்துக்க மாட்டாங்க மார்க்கு, அதனால் நம்ம ஜஸ்ட் பாஸ் மட்டும் ஆயிடுறதுக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு நிறைய நினச்சிட்ருக்காங்க. சி இங்கே பாருங்கள், 11th ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. அது ஏன் இம்பார்ட்டன்னா, 12th எவ்வளோ 12th பசங்க கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு 12th உங்கள் சீனியர்ஸ் கிட்ட போய் கேளுங்க. மேக்ஸாக இருக்கட்டும், ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், மெயின் அந்த மூணு சப்ஜெக்டும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஏன்னா பேசிக்ஸில் வீக்காக இருக்கனால. அண்ட் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் JEE இந்த மாதிரி நீட் எழுதவங்க எல்லாமே வந்து 11th பேஸ் பண்ணி, 11th 12th பேஸ் பண்ணி, ரெண்டு பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. NCERT சிலபஸ் தான் ஃபாலோ பண்ணணும், பட் ஆனாலும் 11th ஓரளவுக்கு நல்லாவே படிச்சிருந்தால் தான் 12th நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியுங்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது. இருந்தாலும் 11th கொஞ்சம் கான்சியஸாக எடுத்து அந்த பப்ளிக் எக்ஸாமுக்கு நல்லபடியாக படிங்க. ஓகேவா, 10th எப்படி படிச்சிங்கோ அதே மாதிரி 11th படிங்க. 10th, 11th, 12th பப்ளிக் எக்ஸாமுக்கு நம்ம என்ன பண்ணலாம், பப்ளிக் எக்ஸாமுக்கு என்ன சரிப்போ அவசரம், நீங்கள் எதுக்கு சரிப்போ வந்து பேச வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டால், பப்ளிக் எக்ஸாம் 2025 எப்போ ஃபஸ்ட்டு, மார்ச் எப்போ வரும், 1, 2, 3. ஆனால் நம்ம நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம இவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 13ஆம் தேதிக்குள்ளே வரும்னு சொல்லியிருக்காரு மார்ச்சில். ஆனால் எனக்கு தெரிஞ்சு மார்ச் 1st week வந்துடும். ஸோ உங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லிடுறேன் சரிங்களா. 10th standard பொறுத்த வரைக்கும் மார்ச் கடைசியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, எப்பவுமே எல்லா வருஷமும் அப்படி தான். 11th 12th மார்ச் 1st week வந்துடும் சரிங்களா. ஸோ இது வந்து க்ரைட்டீரியா. அப்போ எவ்வளோ மாதம் டைம் இருக்குது, 5 months டைம் இருக்குது. ஸோ 5 மாதம் டைம் இருக்குது நமக்கு. இந்த 5 மாதத்தில் நமக்கு என்ன பண்ண முடியும், 5 மாதம்னா இப்போது அக்டோபரு, நவம்பரு, டிசம்பரு இந்த வருஷம் முடிஞ்சு, ஜனவரி, ஃபிப்ரவரி 5. இதில் ஃபிப்ரவரி கணக்கில் எடுத்துக்காது, நல்லா கெடுக்கும். இப்போது அக்டோபரு, நவம்பரு, டிசம்பரு, ஜனவரி, ஃபிப்ரவரி, இப்போ எந்த நாளில் நீங்கள் இருக்கீங்கன்னு பார்த்துக்க. ஸோ பப்ளிக் எக்ஸாமுக்கு என்ன பண்ண போகிறோங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். என்ன பிளான், இந்த 5 மாதம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரோட் டு பப்ளிக், பப்ளிக்கு எப்படி நம்ம போய் சேர்றது, இப்போவே நம்ம எப்படி ரெடி ஆகும் அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணிடுங்க, அந்த கீழே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ அந்த அக்டோபரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய லீவ் வருது, ஆயுத பூஜை லீவு, தீபாவளி லீவு, இதில் நம்ம கொண்டாட தான் செய்வோம், படிக்கணும் மாட்டோம். நவம்பரில் செகண்ட் மிட்டம் வருது. செகண்ட் மிட்டம் எப்போ வருது, நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நவம்பர் 2nd week வருது ஓகேவா, நவம்பர் 15, 14 அந்த மாதிரி. டிசம்பர் 1st week வீக்னால் ஒரு டிசம்பர் 10 நமக்கு என்ன வருதுன்னா ஹாஃப் ஏலி எக்ஸாம். ஸோ ஹாஃப் ஏலி வருது. ஜனவரியில் 5ஆம் தேதி, 6ஆம் தேதி ஒரு 10 நாள் லீவ் விட்டுட்டு 5ஆம் தேதி, 6ஆம் தேதி ஸ்கூல் திறந்த உடனே 1st revision எப்போ வருது, ஜனவரி 1st week, ஜான் 1st week சரிங்களா. சரி ஓகே, அடுத்தது ஃபிப்ரவரியில் ப்ராக்டிக்கல் அண்டு ஜான் லாஸ்ட் வீக் ரிவிஷன் 2. அடுத்தது ஓகேவா, அடுத்த ஃபெப்பில் நமக்கு வந்து ஃபஸ்ட் வீக் முடிய அந்த ரிவிஷன் 2 நடக்கும். ஃபெப்பில் முழுக்க நமக்கு என்ன நடக்கணும், ப்ராக்டிக்கல்ஸ். ஸோ மெயினாக வந்து 10th வந்து ஒரே ஒரு ப்ராக்டிக்கல் தான், பட் 11th 12th நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் அந்த ஒரு வாரம் ஓடிடும், 28 நாள் தான் இருக்கும் ஃபெப்ரவரியில் ஓடிடும். ஸோ இதுதான் டேட்டா, இது இவ்வளோ தான் டைமு. இப்போ இந்த அக்டோபர் மாதம் இப்போ லீவில் இருக்கீங்க, 7 நாள் லீவில் இருக்கீங்க, ஒரு ஷெடியூல் கொடுத்துருக்கோம், படிச்சுட்டு இருக்கீங்க, கோட்டையிலையும் முடிஞ்சு போச்சு, கோட்டையில் நல்லா பண்ணல, இனிமேல் தான் நம்ம படிக்க போகிறோன்னா கட்டாயமாக கஷ்டமானு கேட்டால் கஷ்டம்தான். பட் இந்த லீவையும் நீங்கள் விட்டுட்டு அக்டோபரில் புது போர்ஷன் தான் வரும். நீங்கள் கோட்டையிலி போர்ஷனும் தொடமாட்டீங்க, 1st midterm போர்ஷனும் தொடமாட்டீங்க, நீ புது போர்ஷன் தான் வரும். உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும், 10th standard எடுத்துக்கிட்டிங்கன்னா சயின்ஸு, சோஷியலு, தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, இதுக்கு உங்களுக்கு தெரியும் ஹாஃப் த போர்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. சயின்ஸில் ஃபிசிக்ஸில் 4 lesson, கெமிஸ்ட்ரியில் 3 lesson, பயாலஜியில் ஒரு 18th lesson முடி, சோசியலில் 5-5 lesson, ஜாகிரஃபியில், ஹிஸ்ட்ரியில், சிவிக்ஸில் 3 lesson, எக்கனாமிக்ஸில் 3 lesson, மீதி இருக்க லெசன்ஸ் எல்லாம் செகண்ட் மிட்டம் வந்துடும். தமிழ் இங்கிலீஷில் 6 ELA, இங்கிலீஷில் 4 lesson, மேக்ஸில் வந்து 5 chapter ப்ளஸ் 6.1 முடி இருந்தது. ஸோ இது வந்து 10th. இதுவே 12th 11th இருந்தாங்கன்னா, 12th 11th இருந்தோன்னா மேக்ஸ் எடுத்துக்கோங்களேன், இங்கே எழுதுகிறேன், இப்போ மேக்ஸ் எடுத்துக்கோங்க. மேக்ஸ் வந்து 1st volume ஃபுல்லாக படித்தாச்சு, அப்போ வால்யூம் 2 முழுக்க வராது, 10th chapter முடி, 9th chapter முடி செகண்ட் மீட்டர் வரும், ஹாஃப் ஏலிக்கு 10 chapter வரும், அப்போ ரிவிஷனுக்கு தான் 2 chapter வரும். நல்லா கேட்டுக்கோங்க, 10th 12th சரி 11th சரி
வால்யூம் டூவில் அப்டு டென்த்து சாப்டர், அப் டு டென்த்து சாப்டர் முடிதான் நமக்கு வந்து ஹாஃப் இயர்லிக்கு வரும். லெவன் டுவெல் வந்து ஜேனில் தான் வரும், சரிங்களா? ஜேனால் ரிவிஷனுக்கு வரும். அப்போ இப்படி பிரித்து பிரித்து வைக்கிறாங்க. ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஃபிசிக்ஸ் வந்து இப்போ ஃபஸ்ட் ஆர் லெசன் வச்சுட்டாங்க, அதுக்கப்புறம் இப்போ வந்து 7, 8, 9 வந்துடும். ஹாஃப் இயர்லிக்கு ஃபுல் போர்ஷன். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ இது 3 லெசன் புதுசு படிப்பீங்களா, இப்போ இந்த பழைய போர்ஷன்ஸ் தரவு பண்ணுவீங்களா எனக்கு தெரியல. புது போர்ஷன்ஸு 7, 8, 9 அது நீங்கள் படித்தே ஆகணும் இந்த 2 மாதத்தில். அது கூட 10வது லெசனும் இருக்குது, 11வது லெசன்லையும் இருக்குது. அதே மாதிரி ஹாஃப் போர்ஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து 11th சரி 12th சரி ரெண்டு பேர்த்துக்கும் சொல்கிறேன், ஹாஃப் இயர்லிக்கு வந்து ஃபுல் போர்ஷன், ஹாஃப் இயர்லிக்கு வந்து ஃபுல் போர்ஷனு. ஸோ நீங்கள் இங்கேயே ரெடி ஆகணும். அப்போ ரெடியாகிறதுக்கு நீ எவ்வளோ நாள் இருக்குது? அக்டோபர் நவம்பர் மட்டும்தான், 2 மாதம்தான் தான் இருக்குது. இதுதான் சொல்கிறேன், கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஒரு பகுதியில் இருக்கீங்க, நீங்கள் வந்து இந்த குவார்ட்டர்லி போர்ஷன்ஸை முடிக்க ட்ரை பண்ணுங்க லீவில், இல்லைன்னா கஷ்டம். அதுக்கப்புறம் நம்ம தொடவே முடியாது. எப்போ தொடுவோம்னா நவம்பர் 2nd வீக்கில், அந்த செகண்ட் மீட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நம்ம தொடுவோம். அந்த 10 நாள் என்ன படிச்சிட முடியும்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஹாஃப் இயர்லி லீவில் 23ஆம் தேதிக்கு மேலே லீவ் ஆகிடும். ஸோ லீவ் விட்றாங்களோ ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுக்கிறாங்களோ ஒரு 10 நாள் லீவ் ஆகிடும். ஜனவரி 2ஆம் தேதி 3ஆம் தேதி ஸ்கூல் திறப்பாங்க. அந்த 10 நாளில் என்ன படிக்க போகிறீங்க எனக்கு தெரில. அதுக்கப்புறம் ஜனவரியில் திரும்ப ரிவிஷன். இதைத்தானே இத்தனை நாள் சொல்லிகிட்டு இருக்கேன், பிப்ரவரியில் ப்ராக்டிக்கல், மார்ச்சில் எக்ஸாம். ஸோ உங்களுக்கு டைம் ரொம்ப ரொம்ப லோவாக இருக்குது. அதுவே கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும். ஸோ வார்னிங் மாதிரி தான் இந்த வீடியோ. நான் வந்து ஒரு பிளான் கொடுக்கலாம் தான் வந்தேன், ஒரு வார்னிங் கொடுத்துட்டு போயிடலாம், அதுக்கப்புறம் தெல்ல தெளிவாக தனித்தனி கிளாஸுக்கு நம்ம ரோட் மேப் கொடுத்துக்கலாம்னு தான் வந்தேன். கெமிஸ்ட்ரியில் இப்போ ஃபஸ்ட்டு 4 லெசன்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது ஃபஸ்ட்டு 4 லெசன்ஸ் முடிஞ்சிருச்சு. 6, 7 முடிஞ்சு, 8 முடிஞ்சு, 11 முடிஞ்சு, 12 முடிஞ்சு. இனி அடுத்த செகண்ட் மிட்டம் போர்ஷன் என்ன இருக்கும்? 5 இருக்கும், 9 இருக்கும், 13 இருக்கும், 14 இருக்கும். இது செகண்ட் மிட்டம் போர்ஷன். பாக்கி 10 இருக்கும், 15 இருக்கும், அது சேர்த்து ஹாஃப் இயர்லிக்கு ஃபுல் போர்ஷன். இது கெமிஸ்ட்ரி. கம்ப்யூட்டர் சயின்ஸு பயாலஜிலாம் சொல்லவே வேணும். பயாலஜியில் ஃபுல்லாக இப்போ செகண்ட் மிட்டமுக்கு வந்து ஒரு 5-5 லெசன் இருக்கும் பாட்னி ஜியாலஜி. கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து கடைசி 5 லெசன் அப்படி தானே, ஹாஃப் இயர்லிக்கு ஃபுல் போர்ஷன். ஸோ என்ன நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா, நான் சொல்கிறது இப்போ கேளுங்க, தெளிவாக கேளுங்க. இப்போ போர்ஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு என்னென்ன, தமிழ் பற்றி இங்கிலீஷை பற்றி உங்களுக்கு கவலை வேணாம், அது போர்ஷன்ஸ் அவ்வளோலாம் இருக்காது. ஸோ அதனால் அதை பற்றி நான் பெருசாக பேசலை. ஸோ இப்போது இதுதான் ஷெடியூல். இப்போது ஷெடியூல்னால் இதுதான் உங்களுக்கு போயிட்டுருக்க விஷயம், போக போகிற விஷயம். அப்போ அக்டோபரில் நீங்கள் வந்து செகண்ட் மிட்டம் போர்ஷனும் ஃபுல்லாக தரோ பண்ணுங்கள். தீபாவளிக்கு 2 நாள் 1 நாள் ரிலாக்ஸேஷன் விட்டுக்கோங்க, ஆயுத பூஜைக்கு விட்டுக்கோங்க. பட் ஆனால் நீங்கள் உங்களுடைய கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு அதை திங்க் பண்ணிகிட்டே இருங்க, நல்லா படிச்சுக்கிட்டே இருங்க, அதை மட்டும் விட்டுறாதீங்க. ஸோ அந்த அக்டோபரில் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கட்டாயமாக நீங்கள் வந்து போர்ஷன்ஸை செகண்ட் மிட்டம் போர்ஷன் புஷ்அப் பண்ணி நல்லபடியாக படிக்கணும். இத்தனை நாள் படித்த மாதிரி படிக்காமல் நல்லபடியாக படித்து ஒரு நல்ல ஸ்கோர் அமைக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். இது இந்த மாதம். அடுத்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர், அதாவது அக்டோபர் முடிஞ்சு நவம்பரில் சொல்கிறேன். இப்போ இந்த மாதம் முடிஞ்சு ஆக்சுவலாக, நவம்பரில் சொல்லும்போது நவம்பரில் உங்களுக்கு 2வது வாரமே செகண்ட் மிட்டம்ங்கிறதுனால, ஸோ நீங்கள் அதுக்குள்ளே இந்த செகண்ட் மிட்டம் போர்ஷன்ஸை நல்லபடியாக படிங்க. ஃபஸ்ட்டு இருக்கிற உங்களுடைய கைக்குழு இருக்கிற விஷயம் அதுதான். இனிமேல் விட்டதை திரும்ப படிங்க. அடுத்தது சாரி, விட்டதை திரும்ப படிங்க. லாஸ்ட்டு 15 டேஸ் இருக்கும், 15-10 டேஸ் இருக்கும் ஹாஃப் இயர்லிக்கு. அதுக்கு பழைய போர்ஷன்ஸு ரிவிஷன் பண்ணுற டைம் சரியாக இருக்கும், அண்ட் செகண்ட் மிட்டம் போர்ஷன் ரிவிஷன் பண்ணுற டைம். புதுசாக படிக்க டைம் இருக்காது. புதுசாக படிக்கிறதுக்கு 1-2 லெசன் வேணால் டைம் இருக்கும், அவ்வளோதான், பெருசாக டைம் இருக்காது. நீங்கள் வேணால் பாருங்களேன். அப்புறம் ஹாஃப் இயர்லிக் ஃபுல் போர்ஷன் 10th-11th, 12th. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த 10-15 நாளில் நீங்கள் முக்கி இவ்வளோ நாள் படிக்காத படிச்சிங்கன்னா என்ன ஆகிறது? மிஞ்சி போனால் நம்ம பொட்டன்ஷியலை கொடுக்கலாம், நம்ம மோர் பொட்டன்ஷியலை கொடுங்க. அப்படியும் மார்க் கம்மி ஆச்சுன்னா அது 60% கீழே போகாமல் பார்த்துக்கோங்க ஹாஃப் இயர்லியில். உதாரணத்துக்கு 10th இருந்தால் 325 கீழே போகாமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 12th இருந்ததுன்னா 400 கீழே போகாமல் பார்த்துக்கோங்க. 11th-12th இருந்தால் 400, அட்லீஸ்ட் 395, இதுதான் டெட் எண்ட். ஸோ நீங்கள் 350 கீழெல்லாம் போயிட்டீங்க அப்படின்னா, அதுவே 11th-12th சொல்கிறேன், 350 கீழே போட்டோம் மோட்டிவேஷன் இருக்காது, மொமெண்டம் இருக்காது, உன் மனசில் நீ தோத்துட்டேன்னு நினச்சி நீ விட்டுருவேன். அதுக்கப்புறம் உனக்கு இருக்க டைம் ஹாஃப் இயர்லி லீவ் தான். அந்த ஹாஃப் இயர்லி லீவில் கட்டாயமாக நீ ஹாஃப் இயர்லியில் விட்டதை, ஹாஃப் இயர்லி எந்தெந்த போர்ஷன்ஸை நீ வந்து படிக்காம விட்டியோ அந்த போர்ஷன்ஸை ஹாஃப் இயர்லியில் படிச்சிரு. ரிவிஷன் 1, ரிவிஷன் 2 மதிக்காதனா நல்லா படிக்கிறப்போ எழுதலாம், ஆவரேஜாக படிச்சுட்டு இருக்கிறோம் படிக்காதவங்களாம் ரிவிஷன் 1, ரிவிஷன் 2 அட்டண்டன்ஸ்க்காக போய் எழுது. இதுதான் நான் சொல்கிறேன், கோச்சிக்காதீங்க. டீச்சர்ஸும் பார்த்துட்ருப்பாங்க, பேரண்ட்ஸும் பார்த்துருக்கேன், என்னங்க எப்படி சொல்கிறீங்க, படிக்க ஒன்றுமே அவன் படிக்கலை, ரிவிஷனில் போய் என்ன எழுதுவான்? ஸோ அதனால் அந்த ஜனவரி பிப்ரவரி ஃபுல்லாகவே நீ வந்து ப்ராக்டிக்கலை இன்க்ளூட் பண்ணாமல் சொல்கிறேன். ஒரு 40 நாள் டைம் இருக்கும். அந்த 40 டேஸை நீ என்ன பண்ணுறன்னா, பிரித்து
ஃபார்ட்டி டேஸில் ஒரு ஷெட்யூல் போட்டு நல்லபடியாக டெய்லியுமே காலையில் ஒரு 4 மணிக்கு 4:30 எந்திரிச்சு உன்னோடய ஷெட்யூலை பிரம்மாண்டமாக நீ படி, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடலாம். கடைசி 3-4 மாதம் படித்தா கூட அந்த நீ நினைக்கிற கட் ஆஃபில், நீ நினைக்கிற மார்க்கில், நீ நினைக்கிற டோட்டலில் கண்டிப்பாக ஷைன் ஆகலாம். 500க்கு மேலே எடுக்கணும், 10th 450க்கு மேலே எடுக்கணும், 12th 550க்கு மேலே எடுக்கணும் அப்படின்னு இதெல்லாம் பண்ணணும். ஆனால் நான் கடைசியில் தானே சொன்னேன், ஆனால் இப்போ இருந்தே நீங்கள் காலையில் 5 மணிக்கு எந்திரிங்கிறேன். லீவு சார், கொஞ்சம் நான் 7 மணிக்கு எந்திரிக்கலாமா? கொஞ்சம் தியாகம் பண்ணுங்கள். நான் அதான் சொல்லிகிட்ருக்கேன். நீ வந்து ஒரு சிலர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, நான் வீடியோவே இப்போ தான் சார் உங்களோட பார்த்தேன். சார் வீடியோ விடு, நீ காலையில் ஒரு 6 மணிக்காக எந்திரி லீவ் டைம். அதுக்கப்புறம் லீவு முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்கூல் ஓப்பனிங்க்கு அப்புறம் 4:45 எந்திரிச்சு நீ உட்காந்து பல்லெல்லாம் விளக்கி எல்லாம் முடித்து 5 மணிக்கு நீ படிக்க உட்காரணும். 5 to 7 ஒரு ஷெட்யூல் போடுறேன். இதுதான் வந்து உன்னுடைய க்ரைட்டீரியா. இன்னும் ரொட்டீனாக இருக்கணும். சாயங்காலம் டியூஷன் போனீங்கன்னா டியூஷன் முடிச்சுட்டு வந்துட்டு 9:30 நீ வர்ற, 9 மணிக்கு வந்தாலும் சரி, 10 மணிக்கு வந்தாலும் சரி, 8 மணிக்கு வந்தாலும் சரி, அங்கே ஒரு மணி நேரம் மேக்ஸ் போடுற. திரும்பவும் காலையில் நம்ம விட்டு போன போர்ஷன்ஸ் ஏதாவது இருந்தால் செகண்ட் மிட்டம் போர்ஷன் படிக்கிற. இதுதான் வந்து க்ரைட்டீரியா. ஸோ இதை நீ ரெகுலராக ஃபாலோ பண்ணு. காலையில் நீ கட்டாயமாக 4:30 to 4:45 எந்திரிப்பேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணு. நிறைய பேர் அதை பண்ணுறதே கிடையாது. அதனால தான் நான் இந்த சேலஞ்சே போடாமல் விட்டுட்டேன். அந்த கிராஷ் சீரீஸ் யாருமே ஃபாலோ, சும்மா டைம் பாஸ்க்கு பார்த்துட்ருக்காங்க. ஸோ இதில் வேறு நக்கல் வேறு. நீங்கள் என்ன சார் இம்பார்ட்டன் மட்டும் சொல்லுவீங்க, நடத்த தெரியாதா? ஆமாம், நடத்த தெரியாதுன்னு வச்சுக்கோங்க, என்னமோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய நல்லதுக்கு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கரெக்டாக ஷெடியூல் போட்டு கரெக்டாக கொண்டு போனீங்கன்னா விட்டதை பிடிச்சிடலாம். நீ கோட்டையில் விட்டதை ஆஃப்வேலிக்கு பிடிக்க முடியுமான்னு தெரில, ஓரளவுக்கு பிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் பப்ளிக்கில் பிடிச்சிடலாம். நீ கடைசி 2 மாதம்தான் படிப்பேன்னு கங்கணம் கட்டிகிட்டு அடைஞ்சேன்னா நான் ஜனவரி பிப்ரவரி தான் படிப்பேன், ஜனவரி பிப்ரவரியில் தான் காலையில் 4 மணிக்கு எந்திரிப்பேனா? முடியாது. அதுவும் முக்கியமாக 10th கூட ஓகே, 11th 12th சத்தியமாக முடியாது. 12th சத்தியமாக முடியாது. ஏன்னா உன்னுடைய கட் ஆஃப் எடுக்கணும் அப்படின்னா நிறைய கடின உழைப்பு வேணும். டெய்லியும் 1 மணி நேரம் மேக்ஸ் போட சொல்லியிருக்கேன், போடவும் மாட்டேறேன். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரேண்டமாக வரலாம், 1 வாரத்துக்கு 4 நாள் படிக்கணும், படிக்க மாட்டேறீங்க. ஸோ ஒரு ஷெடியூலை மேக் பண்ணி தரேன். டெய்லியும் ரொட்டீனாக நீங்கள் என்ன பண்ணணும், இந்த லீவு முடியட்டும், இந்த லீவில் ஆல்ரெடி ஒரு ஷெடியூல் போட்டிருக்கேன், அது முடிஞ்சால் ஃபாலோ பண்ணு. காலையில் தான் அந்த வீடியோ போட்டேன், அந்த காலையில் எவ்வளோ பேர் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இதுதான் க்ரைட்டீரியா, ரோட் டு பப்ளிக் இதுதான். ஸோ இதுதான் நடக்கும். அக்டோபர் மாதம் டைம் இல்லை, தீபாவளி எல்லாமே. நவம்பர் செகண்ட் மிட்டம், டிசம்பர் 1st week ஹாஃப் இயர்லி, ஜனவரி 1st week வந்து 1st revision, ஜனவரி லாஸ்ட் வீக் செகண்ட் ரிவிஷன் ஸ்டார்ட் ஆகி, பிப்ரவரி 1st week செகண்ட் ரிவிஷன் முடிஞ்சு ப்ராக்டிக்கல் ஸ்டார்ட் ஆகிரும். லாஸ்ட் 10 நாள் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. மார்ச் 1st week வந்து உனக்கு பப்ளிக் எக்ஸாம் வச்சுருவாங்க, 11th 12th 10th மார்ச் லாஸ்ட்டில் வச்சுருவாங்க. இதுதான் வந்து ரோட் டு பப்ளிக். நான் வந்து பயப்படுத்துறதுக்காக தான் அங்கே சொன்னேன். இனியாவது நீங்கள் கொஞ்சம் கான்சியஸாக இருந்து பண்ணுங்கள். தட்ஸ் இட். யாருமே சொல்ல மாட்டாங்க, நான் சொல்லிட்டேன். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய அப்டேட் கிடைக்கும். தேங்க்யூ.